கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. நாம் இதை கேட்பதற்காகல்ல, நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம்முடைய உள்ளம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய ஆவியிலே நிறைந்து நாம் கர்த்தரை துதிக்கும்படிக்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மற்ற எல்லா வேலைகளையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஆராதனை நேரத்தில் முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காய் நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தேவனே, அதிசயமான நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ள நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆவியானவர் நம்மை நிரப்பும்படிக்காக அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே நானுமே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நேரத்தினர் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாக்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபா ஷபர வஹதி ஹரக்கரதனா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹரபா ஷபரி கரதனா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் அப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவை கூடி உட்கார்ந்திருந்து ஆண்டவரே உம்மை அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, ஊரடைக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வீட்டிலிருந்து கர்த்தாவே அப்பா உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் கிருபை பாராட்டியிருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கர்த்தாவே அப்பா, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்ப வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதித்து மகிழ்ந்து களிகூரும்படிக்கு ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவ பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். என்ன காரியத்தினால ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறீரோ அந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தகுதி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையோ மாறாததா இருக்கிறதே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தை முழுவதுமாய் பொருட்படுத்த வழி நடத்தி தார். ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதி. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக, நமக்கு அவர் பலனும் அரணும் கேடகுமாயிருக்கிறார், அவர் ரட்சிப்புமாயிருக்கிறார் என்கிறதை நாம் பாடி மகிழ்மைப்படுத்தும்படிக்காய், பலனும் மரணும் என் கேடகமும் இரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உண்மையே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியில நிறைந்து நாம் கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
வாழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. வெள்ளனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. இனேகோ வசம்மா மரணும் என் கே
பாடினும் நான் வேட்கமடைவதில்லை. வலனும் மரணும் என் கீழகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேனும் வலனும் மரணும் என் கீழகமும் ரட்சிப்புமானவரே. அடுத்ததாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காய். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நம்முடைய தேவன் இந்த பயங்கரமான நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இவ்வளவு நாளும் வழி நடத்தி வந்தபடியினாலே இன்னமும் அவரே வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் கலங்காதபடிக்கு அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? உள்ள
தொடர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிப்போம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரக்கார ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை நிச்சயமாய் இவ்வளவு நாளும் அவர் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அதனால நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடத்திலும் கர்த்தர்தாமே கடந்த 5 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய சாக்கியம். ஹல்லேலூயா. ஓ, 1000 ஆயிரமான மக்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் நமக்கோ இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹரபா ஷபரி அரக்கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹரபா ஷபரபக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபரக்கரபா ஷபரி அரக்கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தாங்கியவர், தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தாங்கியவர், ஏழ்மையில் இருந்த உன்னை என்றும் ஏந்தியே சுமந்திடுவார். ஏழ்மையில் இருந்த உன்னை என்றும் ஏந்தியே சுமந்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எல்லார் பாடுவோ. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தாங்கியவர், தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தாங்கியவர், ஏழ்மையில் இருந்த உன்னை என்றும் ஏந்தியே சுமந்திடுவார். ஏழ்மையில் இருந்த உன்னை என்றும் ஏந்தியே சுமந்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே பங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை மட்டும் கைவிடவில்லை அப்பா. இந்த வருடத்திலும் ஆண்டவர் அப்பா இந்த 5 மாதங்களாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் உம்மை துதிக்கும்படிக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஹரபா ரக்கரபா ஷபாரி அரக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா உம்மை அல்லாதபடிக்கு யார் எங்களை பாதுகாத்திருக்க கூடும் ஆண்டவரே? ஹல்லேலூயா நீர் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக எங்கள் குடும்பத்துல ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ரீஹாரபா ஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரீஹாரபா ஷபாரபாதி நக்கரதனா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரீஹாரபா ஷபாரபா கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. மினஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா. ரீஹாரபா ஷபாரி கரதனா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறபடினாலே நாம் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நாம் தைரியமாய் வாழும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்கிற பர்வதமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அவரே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே என்று சொல்லி அந்த கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதுமேனை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதுமே நீ விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் ஏகோ வசம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வானிசி என் ஜெய கொடி நீர், என் ஏகோ வரப்பா என் பரிகாரி நீர், என் ஏகோ வாஷாலோ என் சமாதானம் நீர், என் ஏகோ வசம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வானிசி என் ஜெய கொடி நீர், என் ஏகோ வரப்பா என் பரிகாரி நீர், என் ஏகோ வாஷாலோ என் சமாதானம் நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடு. ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தர் யெகோவா. ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயக்கொடியா இருக்கிறார், நமக்கு பரிகாரியா இருக்கிறார், நமக்கு சமாதானமா இருக்கிறார் என்று சொல்லி நான் பாடினதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் பாடுவோமா? என் ஏகோ வசம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வானிசி என் ஜெய கொடி நீர், என் ஏகோ வரப்பா என் பரிகாரி நீ, என் ஏகோ வஷாலோ என் சமாதானம் நீ, என் ஏகோ வசம்மா என்னோடு என்றும் நீர், என் ஏகோ வானிசி என் ஜெய கொடி நீ, என் ஏகோ வரப்பா என் பரிகாரி நீ, என் ஏகோ வஷாலோ என் சமாதானம் நீ. ஹல்லேலூயா ரக்கரபஷபாரி அரக்கரதனா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ருக்கரபர ஹரி அரபஷபரபாதி ரக்கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லார் கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரரமஷபரபஹதி அரக்கரதனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரூஹரபா ஷபாரி அரக்க
கராதாடா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பா, ஹல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தாமே. இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படிக்கு, கர்த்தரை துதிக்கும்படிக்கு கர்த்த தந்த கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்த நம்மை கண்மணி போல பாதுகாத்து, ஹல்லேலூயா எல்லா பயங்கரமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேவன் நம்மை மூடி மறைத்து ஒரு ஆபத்தும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே. நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ஷப ரபஹரிகரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல நாம் கூடி வந்திருக்கிற அந்த நேரத்துல நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலுமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துல எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இன்னமும் அவர் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பயங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்துல இந்த நேரத்துல வைத்து விட்டு ஆண்டவரை அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும், எங்கள் உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் எல்லாரையும் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வெளியே வேலைக்கு போய் வருகிறவர்கள் உண்டு ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே கர்த்தாவே இம்மட்டு எங்களை பாதுகாத்து வந்த தேவன். எங்கள் வீட்டில் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கும்படிக்காய் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹரிக்கரதானா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் வாயில திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு அவரே இம்மட்டும் பாதுகாத்த தேவன், இன்னமும் பாதுகாப்பார் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவருக்கும் ஒரு சேதம் இல்லாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீரல்லவா மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளில் இறக்க செய்யுங்கப்பா. இறங்கி உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எல்லாரையும் பாதுகாப்பீராக அன்பின் தேவனே, அருமையானவரே, இனிமையான தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபாரக்கரபரிக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அன்பின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளியே போகும் பொழுது வரும் பொழுது எல்லா இடங்களிலும் நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கிருபை 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 அப்பா. உரபா ஷபரக்கரதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரூபா ஷபரிக்கரதானா. ஹல்லேலூயா ஸ்தோத்ர ஸ்தோத்ரம் ஆண்டவரே. கர்த்தாமே, நம்முடைய நாட்டில் இந்த கொள்ளை நோய் எவ்வளவோ குறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 400,000 மேலாக ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருந்த நாட்கள் போக இந்த நாளில் 150,000 குறைவாக பாதிக்கப்படுகிற அளவிற்கு குறைந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் எவ்வளவாக இருக்குது? 150,000 பேர் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி சொல்வது இன்னும் பெரிய காரியம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் எத்தனை குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தா நம்ம நல்லவங்கிறதுனால அல்ல, அவர் கிருபையாய் நம் குடும்பத்து மேல கிருபையாய் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்துல ஆண்டவர் அப்பா, ஹல்லேலூயா, பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் மரிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாரும் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் பிழைக்கும்படிக்காய், அப்படிப்பட்ட குடும்பத்துல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்ளும்படிக்காய், அந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாகும்படிக்காய்
கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக நான் கொஞ்ச நேரம் போராடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, அந்த தேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா 130,000 மேல ஆண்டவரே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. அப்படி பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே அப்பா ஆஸ்பத்திரியில ஆண்டவரே எத்தனையோ பேர் கர்த்தாவே சுகமாக வேண்டும் என்று சொல்லி பாதுகாத்து கர்த்தாவை காத்து கொண்டிருக்கிறார்கள். 15,000,000 மேலாக கர்த்தாவே அப்பா மக்கள் கர்த்தாவே ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் ஆண்டவரே சுகமாக்கி விட்டுருங்கப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. கடந்த நாட்களில் ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை, இது என்று சொல்லி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது ஆண்டவரே, அதெல்லாம் நீங்கி போய் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற கர்த்தாவே அக்கப்பா காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படிக்கு ஆண்டவரே அப்பா அரசாங்கத்திற்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்பா ஜனங்கள் சுகமாகும்படிக்கு உதவி செய்யுங்க, எல்லாரும் சுகமாகும்படிக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்ல எல்லாரும் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பாண்டவரே. அப்ப அந்த குடும்பங்கள்ல இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக ஆண்டவரே. இறக்க செய்ங்க, இறக்க செய்ங்க ஆண்டவரே. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ரூபா ரக்காராதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றி சந்தித்து வருகிறார். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் அவருடைய அனுதின தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைக்கல அப்படி சொல்லி ரோட்ல யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாமே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த ஊர் அடங்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்திலே நீங்கி ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான உணவு கிடைக்கணும், அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவை ஏழை சகோதர சகோதரிகளுக்காக உடைய பாதத்துல வருகிறோம் என்று சொல்லி அவருடைய பிழைப்புக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவரை ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் போஷித்தல்வீராகப்பா ஆண்டவரை. அரசாங்கம் எடுக்கிற கர்த்தாவே முயற்சிகள் அப்பா ஹல்லேலூயா, அவர்கள் பிழைக்கும்படிக்கான முயற்சிகளா இருக்கட்டுமே ஆண்டவரை. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் ஆண்டவரை ஏழை எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இறக்க செய்வீராக, இறக்க செய்வீராக. அன்பின் தேவனே, உம்முடைய அன்பின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அஷ்ஷபரபா அதிகாராதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஷவரக்காராதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ர ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்ரிக்கிறோம் ஸ்தோத்ரம் பா. இன்னும் கூட தாய் தகப்பனை எல்லாம் இழந்து அனாதையாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாண்டவரப்பா ஹல்லேலூயா. கொரோனாவினால் அப்பா பெற்றோரை இழந்தாண்டவரை அனாதையாய் விடப்பட்ட பிள்ளைகள் ஏராளமா இருக்கிறாங்கப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்திய தேசத்துல 7,500 மேல் ஆண்டவரப்பா பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. 1,500 பிள்ளைகளுக்கு மேலாக ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். 2 பெற்றோரும் ஒருவரும் இல்லாதபடிக்கு காண்டவரப்பா கைவிடப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கர்த்தாவே அப்பா வேதனையின் நாட்களை மாற்றி அவர்களுக்கு ஆண்டவரை ஒத்தாசை கொடுத்து அவர்கள் எல்லாரும் பிழைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா பிள்ளைகள் பிழைக்கும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஆதரவற்றவர்களாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஆதரவை கொடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா திக்கற்ற பிள்ளைகளாய் விடப்பட்ட ஒவ்வொருவருக்காய்
உம்முடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, கணவனை இழந்த ஆண்டவரே சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவரே இறக்க செய்யுங்க, அவர்களுக்கு ஏற்ற ஒத்தாசைகளை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா பதில் கிடைக்கும்படிக்காக, அவருடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகி சந்தோஷம் உண்டாகும்படிக்காக அவர்களுக்கு ஏற்ற ஒத்தாசைகளை கொடுத்து அவர்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா தாங்கிக் கொள்வீராக ஆண்டவரே, ஆறுதல் படுத்துவீராக, அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிஹாரவா ஷபாரிக்கரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் பாஹாரவா ஷபாரிக்கரதானா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலே கர்த்தாமே இந்த ஊரடைப்பு காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறி போய் நாம் மீண்டும் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு ஆராதனைக்கெல்லாம் கூடி வரத்தக்கதான ஒரு விடுதலை சீக்கிரத்தில் உண்டாகும்படிக்கு, இந்த கொரோனா எல்லாம் நீங்கி போய் கர்த்தாமே விடுதலையை சீக்கிரத்தில் தரும்படிக்காக நாம் கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்தில் நீக்கி போட்டு ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஊரடங்கு காரியங்களை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா ஹல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவை மீண்டும் கூடி கர்த்தாவை உண்மை ஆராதித்தோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆராதனையின் நேரத்தை கர்த்தாவே மீண்டும் தருவீராக ஆண்டவரே. அவருடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்மை செய்யும் அப்பா. ரூபா ஷபாரி ஹர கரதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாமே நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் இதற்கு ஏற்ற நன்மைகளை செய்கிறவரா இருக்கிறபடியினால் நம்ம ஒரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளில கர்த்தாவே உண்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை பாடினோம், உண்மை மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த ஊரடைப்பட்டு இருக்கிற நாளாக இருந்தாலும் ஆண்டவரப்பா உண்மை ஆராதிப்பதற்கு நீர் கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிற சீக்கிரத்தில் இதெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரப்பா உண்மை கர்த்தாவைக்கு நாங்கள் கூடி மீண்டுமாய் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான ஒரு கிருபையை சீக்கிரத்திலே தாங்கப்பா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளையினர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, தடைப்பட்ட நன்மைகளை கர்த்தாவே கொடுங்கப்பா ஹல்லேலூயா. இந்த வருடத்திலும் ஆண்டவரே ஐந்து மாதங்களா எங்களை பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்துல முதல் வாரத்துல உண்மை துதிக்கும்படிக்கு உண்மை பாடும்படிக்கு நீ கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்திலும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரப்பா ஹல்லேலூயா. உட்கார்வோம். நாம் தொடர்ந்து இந்த அடைக்கப்பட்டு இருக்கிற நாட்களிலே, நாம் வீடுகளில் இருக்கிற நேரங்களிலே ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் முதலாவது ஒரு கடமையா எடுத்துக்கொண்டு அதுவே நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா அடைப்பட்டு இருக்கிற நாட்களிலே நமக்கு ஆறுதல், நமக்கு இளைப்பாறுதல் தருகிற இடம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே பொழுதுபோக்காய் நாம் நேரத்தை கழித்து போட வேண்டாம். நாம் பகலிலும் இரவிலும் ஒரு மணி நேரமாகிலும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்படிக்கு கற்றுக்கொள்வோமாக. மற்ற எல்லா வேலைகளுக்கும் மத்தியிலும் கூட ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டின் நிலைமைகள் எல்லாம் மாறி நாம் மீண்டுமாய் சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் சுகமடைய ஜெபிங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பிழைத்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலும், நம்முடைய நாட்டில் நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பினது போல ஒரு மனம் திரும்புதலும் உண்டாகும்படிக்காய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க, சகோதரிகள் கூடி ஜெபிக்கிறாங்க, வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க,
உங்க வீட்டுல நீங்க எப்படி ஆயிலும் ஒரு குழுவிலேயாகிலும் சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். வாரத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாமும் இன்னும் ஜெபத்துல சேராதவங்க எல்லாரும் கூட ஹல்லேலூயா ஜெபத்துல சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்க ஆசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் வேதபாட கூட்டம் வேதபாடம் ஆன்லைன்ல வருகிறது. அதை நிச்சயமாய் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாய் அதை கேட்க வேண்டும். அதுல எல்லாரும் அதை கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் இப்படி ஆன்லைன்ல வருகிறது. அதையும் சரியான நேரத்துல 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து குடும்பமாய் உட்கார்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனையை கேட்கிறவர்களாக அல்ல, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறனால அதை ஜஸ்ட் சாதாரணமா கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க இதை கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்க ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு 2 மணி நேரமாகிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், அவரை ஆராதியுங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தருடைய வேத வசனத்திற்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோமாக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 59வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 59வது அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகும் இல்லை. இதோ என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 59வது அதிகாரத்தை தொடங்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே இதோ என்று சொல்லி அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை இதோ இப்படி புறப்பட்டு வருகிறது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அவருடைய கை கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நாட்டில் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து கர்த்தரால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அதற்கு பதிலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜபத்திற்கு பதிலாக நம்மை ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர், பலன் உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்துல அவருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இன்றைக்கு பாதுகாக்க முடியாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த கடினமான பயங்கரமான நாட்களிலே, ஹல்லேலூயா, இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே நம்மை பாதுகாக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவர் நாம் கூப்பிடுகிற நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் தர முடியாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, அல்லது அது செவிடாய் போகவும் இல்லை. அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அந்த ஜபத்திற்கு அவர் பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின்படியே நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே அவரை கூப்பிட்டவர்கள் எல்லாருக்கும் அவர் கிருபை செய்திருக்கிறார், அவர்களை விடுதலையாக்கியிருக்கிறார், அவர் ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தானியலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தானியல் 6வது அதிகாரத்தில் அவனை கெபியிலே சிங்க கெபியிலே தூக்கி போடும்படிக்காக அந்த நாளிலே அந்த ராஜா தன்னுடைய விருப்பத்தையும் மீறி
அவர் அதை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே அவர் சிங்க கபியில இருந்த அந்த நாளிலே அந்த ராஜா தூங்க முடியாதபடிக்கு அவர் ராம் முழுவதும் விழித்திருந்து காலையிலேயே ஓடி வந்து அங்கே சிங்க கபியின் வாசலில் நின்று தானியலை பார்த்து கேட்கிற வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் தானியல் 6:20-22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ராஜா கெவின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான். அப்பொழுது தானியல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். இந்த வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது அந்த ராஜா அவருக்கு இந்த தேவன் விடுதலையாக்க வல்லவர் என்று சொல்லி அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் செய்திருப்பாரோ செய்யாமல் போயிருப்பாரோ என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வியோடு அந்த ராஜா சிங்கக்கபிக்கு வருகிறார். சந்தேகம் இருக்கிறது. அங்கே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே தானியலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இது அவருடைய கேள்வி. ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக ஒருவேளை விடுதலை ஆக்கியிருக்கலாம், அந்த தேவன் விடுதலை ஆக்கியிருக்கலாம் என்று சொல்லி அவன் நம்பினவனாக அங்கே ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனாலும் அவனுக்குள்ள ஒருவேளை விடுதலை ஆக்கியிருக்கலாமே அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகத்தோடு கூட வந்து அந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே தானியல் சொன்ன பதிலை நாம் கவனிப்போமானால், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிங்க கெபியிலே தள்ளப்பட்டாலும் கூட நம்முடைய தேவனுடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். தானியல் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமான மனுஷன். ஹல்லேலூயா. பிரியமான புருஷன். அப்படி இருக்கிற அந்த தானியலுக்கு கூட இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலே அவன் செய்யாத தவறுக்காக அல்லது தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தபடியினாலே அவனை சிங்கக்கவியில் போட்டிருந்தாலும் அவன் பயப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. சிங்க கபியிலே போடுகிறதா இருந்தாலும் அந்த சிங்க கபியிலே இருந்து பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஒருவேளை நீங்கள் நாம் நினைக்கலாம், ஐயோ, சிங்க கபிக்குள்ளாக போடுவதற்கு முன்பாகவே தேவன் பாதுகாத்திருக்கலாமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எந்த நிலைமையா இருந்தாலும் அவரால் பாதுகாக்க கூடும். சிங்கக்கவிக்கு முன்னாலும் பாதுகாக்க கூடும், சிங்கக்கவிக்குள்ளேயும் அவரால் பாதுகாக்க கூடும் என்று சொல்லி இங்கே விளங்கும்படிக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையின்படியே அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அங்கே அவருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே கற்றுக்கொள்ள. அதுபோல இன்னும் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் அந்த ராஜாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். தானியலை போல இவன் அல்ல, இந்த ஆகாப் ராஜா தானியலை போல தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் இவனை குறித்து பிரியப்படுகிறதற்கு இவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரம் 25 வசனத்துல அந்த ஆகாப் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டதை நாம் வாசிப்போம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. இங்க பாருங்க, இந்த ஆகாப்பை போல பொல்லாப்பானதை செய்த மனுஷன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு செய்கிற மனுஷன், இந்த ஆகாப்பை போல பொல்லாப்பு செய்த மனுஷன் ஒருவனும் இல்லை.
ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீதை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் இங்கே இவனோ ஹல்லேலூயா ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. எதுல? பொல்லாப்பானதை செய்வதை செய்கிறதுல. ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதுல அவனை போல ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவன் உதவி செய்வாரா? ஹல்லேலூயா. தேவன் கிருபையா இருப்பாரா என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே இவ்வளவு மோசமானவன் என்று சொல்லி பெயரெடுத்த அந்த ஆகாப் ராஜா, அவனுக்கு அவனை குறித்து எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் அவனை பார்த்து அவன் நாபோத் என்கிறவனை கொலை செய்து அவனுடைய இடத்தை அவன் அபகரித்து கொண்ட அந்த நாளிலே அங்கே ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனுடைய குடும்பம் முழுவதும் தேவனால் தண்டிக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய பயங்கரமான தீர்க்க தரிசனம் அவனுக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்ட பொழுது அங்கே 27வது வசனத்திலே அந்த ஆகாப் ராஜா செய்ததை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 21:27 வாசிப்போம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இவ்வளவு நாளும் பெருமையாய் இருந்தான், இன்றைக்கு அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். எப்படி தாழ்மையாய் நடந்து கொண்டான்? அந்த எலியா தீர்க்கதரிசி பேசின வார்த்தைகளை அவன் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பின் கொடுமையான வார்த்தைகளை அவன் கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேலே ரட்டை போர்த்து கொண்டு அல்லது துக்க வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு துக்கப்படுகிறவனாக உபவாசம் பண்ணி துக்கத்திலே படுத்து அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். இவ்வளவு மோசமானவன், அவனைப் போல பொல்லாப்பு செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டவன், அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்து அவனுடைய இடத்தை அபகரித்து கொண்டவன், ஹல்லேலூயா, அவன் ராஜாவாய் இருந்தான், ஹல்லேலூயா, அவன் எதை வேணாலும் செய்வதற்கு யாரை வேணாலும் கொன்று போடுகிறவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கு தாழ்மையாய் அவன் நடந்து கொண்டான். அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டதற்கு தேவன் ஒரு நன்மையான காரியத்தை கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே உடனே அந்த அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டதை கர்த்தர் பார்த்து அந்த எலியா தீர்க்கதரிசியை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தையை, ஹல்லேலூயா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் சொன்ன வார்த்தை 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போமா? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு பொல்லாப்பு செய்கிறவன் அவன் தன்னை தாழ்த்தி அவன் நோக்கி தேவனை நோக்கி பார்த்த பொழுது அவன் தாழ்த்தி நடந்து கொண்டதை பார்த்து அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அதை கேட்டார். அவனுடைய ஜபத்தை, அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்டு அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த தண்டனைகளை அவர் தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆகாப் உண்மையாகவே மனம் திரும்பவில்லை. அவன் தேவன் சொன்ன அந்த நியாய தீர்ப்பை பார்த்து பயந்து அதிலிருந்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாத்திரம்தான் நினைத்தானே ஒழிய அவன் மனம் திரும்பவில்லை. அதற்கு பின்பாகவும் அவன் மனம் திருந்தி வாழவில்லை. ஆனால் அவன் தன்னை தாழ்த்தின ஒரு காரியத்திற்காக அந்த நியாய தீர்ப்பு அவன் நாட்களை விட்டு அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களுக்கு அது தள்ளி போடப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். மோசமானவன் என்று சொல்லி சொல்லுகிறவன் கூட அவனுடைய ஜபத்தை கூட, அவனுடைய தாழ்மையின் ஜபத்தை கூட அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் இன்னொரு உதாரணமாக மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக, இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டு அவர்கள் அழுதார்கள். ஹல்லேலூயா. அவர் முறையிட்டார், அவர் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே
தேவன் சொன்ன வார்த்தைகளை, மோசேயின் இடத்திலே தேவன் சொன்ன வார்த்தைகளை அங்கே நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:18 அங்கே தேவன் மோசே இடத்தில் சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அதுக்காக அவங்க ஜபம் பண்ணல, அவங்க முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிற சத்தத்தை கூட தேவன் கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிப்போமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:18 வாசிப்போம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். அவர்கள் இங்கே முறுமுறுத்து தான் ஜெபித்தார்கள். அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்கள் முறுமுறுத்தார்கள், எகிப்தை நோக்கி பார்த்து கொண்டு முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய செவி மந்தமாகவில்லை, ஹல்லேலூயா. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை, ஹல்லேலூயா. இவர் முறுமுறுத்து தான் ஜெபித்தார்கள், ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்து அதற்காக ஜெபித்தார்கள், ஹல்லேலூயா, முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவன் சொல்கிறார், பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், ஹல்லேலூயா, நீங்கள் இறைச்சியை கொடுப்பார் என்று சொல்லி போய் சொல்லு. மோசேட்ட சொல்லி அனுப்புறார் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, நீங்கள் இன்றைக்கு இன்மையாவது இப்பயாவது பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், ஹல்லேலூயா. தொடர்ந்து சொல்லுகிறார், அது ஒரு நாளைக்கல்ல, ரெண்டு நாளைக்கல்ல, ஒரு வாரத்துக்கல்ல, 30 நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிடும்படிக்காக அவர் இறைச்சி கொடுப்பார். எந்த இடத்துல? வனாந்தரத்துல, ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு நம்முடைய தேவனுடைய கைகள் குறுகி போகவில்லை. மோசே அங்கே நினைத்தான், ஐயோ, 1 மாசத்துக்கு இறைச்சி கொடுக்கணுமா? 600,000 குடும்பங்களுக்கு 1 மாசத்துக்கு இறைச்சி கொடுக்கணும்னா இந்த வனாந்தரத்துல எத்தனை ஆடு அடிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து தேவன்கிட்ட போய் சொல்றான், அப்பா தேவனே, இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறதை அங்கே 23 வாசிப்போமா? என்னாகமும் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆம், அங்கே பார்க்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், இந்த பயங்கரமான கொள்ளை நோயின் நாட்களாக இருந்தாலும், நம்மை பாதுகாக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜபத்தை அவர் கேளாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ஹல்லேலூயா. இங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே தானியேலுக்கு இறங்கினார், அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன், ஹல்லேலூயா. ஆகாப்புக்கு ஆண்டவர் இறங்கி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஹல்லேலூயா. அவன் பொல்லாதவனாய் இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் அவனுக்கு கிருபை அளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், ஹல்லேலூயா. இங்கே மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் முறையிட்டார்கள், அவர்கள் எகிப்துக்கு கூட திரும்பினார்கள். தேவன் சொல்கிறார், பரிசுத்தம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இறைச்சியை தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார், ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அருமையான பிள்ளைகளே. அவர் நமக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. நாம் ஒரு பாடல் கூட இப்படியாய் பாடுவது உண்டு, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, அவர் நம்மை பரிசுத்தர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லிதானே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, விசுவாசியே பதறாதே என்று சொல்லி பாடுகிற அந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே, சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்கள்
புரிந்த நரீ விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா விசுவாசித்தால் நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா அருமையான பிள்ளைகளே கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை அவர் தாம் சொன்ன வார்த்தைகளை செய்யக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவில்லை அவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்காக சுத்தர்களாய் மாறும்படிக்காக அவர் நமக்கு அருள் புரிகிறவராயிருக்கிறார் நாம் விசுவாசியிலே பதறாதே கலங்காதே நாம் விசுவாசத்தினால் நாம் நிச்சயமாய் பிழைப்போம் கர்த்தரை விசுவாசித்து நாம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக ஹலலுயா நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறாரே அவருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆனால் அந்த காரியம் அவர் ரட்சிக்கிற காரியம் அநேகருடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே அது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படிக்காக அந்த வல்லமையான காரியம் நடக்கக்கூடிய காரியங்கள் எந்தெந்த அளவுக்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளும்படிக்காக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நான்கு நிலைமைகளை நாம் இந்த வேத வசனங்களில் இருந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக நாம் ஆகாப்பை போல தாழ்த்துகிறவர்களா இருப்போமானால் பொல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவர் செவி கொடுக்கிறார் ஹல்லேலூயா ஜப வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் நடக்கக்கூடாத காரியங்களை கூட அவர் நமக்கு நடத்தி கொடுக்கிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் தேவன் அதற்கேற்ற ஒரு மேன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஹல்லேலூயா நாம் தேவன் மேல் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியமாயிருக்கிறது அந்த விசுவாசத்திற்கு என்று சொல்லி அந்த விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாதது ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்படிக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நான்கு விதமான காரியங்கள் ஹல்லேலூயா இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் எல்லாரும் கவனித்து இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்ததாமே நம்மோடு கூட இடைப்படும்படிக்காக நாம் செவிகளை சாய்த்து நாம் கேட்போமாக ஹல்லேலூயா முதலாவதாக தாழ்மையின் வாழ்க்கை அருமையான பிள்ளைகளே தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் ஹல்லேலூயா நிச்சயமாய் கிருபை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது தாழ்மை இல்லாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து பெருமை உள்ளவர்கள் ஒரு நாள் ஒன்றும் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஹல்லேலூயா ஏனென்றால் அவர் எதிர்த்து நிற்கிறார் ஹல்லேலூயா நாம் தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு வெளிப்படும்படிக்காக தேவனுடைய ரட்சிப்பு தேவனுடைய பலத்த கரம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும்படிக்காக நாம் முதலாவது செய்ய வேண்டியது தாழ்த்த வேண்டும் ஹல்லேலூயா நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அந்த உதாரணம் ஆகாப் ராஜா அவன் மனம் திரும்பாதவன் ஆனாலும் தாழ்த்தினான் ஹல்லேலூயா தன்னுடைய வாழ்க்கையில வருகிற பெரிய பிரச்சனையை பார்த்து பயந்து ஆண்டவரே இறக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அவன் ரட்டிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா அவன் தாழ்த்தினான் ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21:27 நாம் வாசித்தது போல நாம் மீண்டுமாய் அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா ஒன்று ராஜாக்கள் 21:27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி
ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆம், அருமையான பிள்ளைகளை இவன் ராஜா. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவன் பொல்லாத ராஜா. ஒரு பொல்லாத ராஜா ரட்டு உடுத்தி அல்லது கவலையின் வஸ்திரத்தை உடுத்தி அவன் சாம்பலிலே அல்லது ரட்டிலே அந்த கவலையாய் இருக்கிற இடம், அந்த நாட்களிலே ஒருவன் கவலையாய் இருப்பானால் அவன் சாம்பலில் போய் உட்கார்ந்து கொள்வது அது ஒரு வழக்கமாயிருந்தது. ரட்டிலே படுத்து ஹல்லேலூயா, அவன் சாம்பலிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா, தாழ்மையாய் நடந்து கொண்டான் இவன் ராஜா. ஹல்லேலூயா, ராஜா தன்னை தாழ்த்தினான். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளால் தாழ்த்த முடிகிறதா? நம்முடைய வேதனைகளை பார்த்து, நம்முடைய வேதனையான சூழ்நிலைகள் நம்முடைய வீட்டில் இருக்கிறதை பார்த்து நம்மை தாழ்த்த முடிகிறதா? அநேக நேரங்களிலே நம்மால் தாழ்த்த முடியவில்லை. நாம் இன்னும் நம்முடைய நியாயத்தை பேசிக்கொண்டு என்னை யார் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு செய்ய முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்முடைய நெஞ்சிலே பெருமை கொள்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. ஹல்லேலூயா. தேவன் அவர் சொல்லுகிறது போல ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி சொல்லுகிறது போல அவருடைய கை நம்மை ரட்சிக்கும்படிக்காக அது வெளிப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் தாழ்த்தவில்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆகாப் ராஜா தாழ்த்தின் அளவை பாருங்கள். அவன் கொஞ்சமாய் தாழ்த்தல, சும்மா ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாயில வார்த்தைகள் மட்டுமில்லை அருமையான பிள்ளைகளே, அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். தாழ்மையாய் நடந்து கொண்டான் தேவனுக்கு முன்பாக, தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆண்டவரே எனக்கு இறங்க செய்யுங்கப்பா, இறங்குங்க இறங்குங்க என்று சொல்லி அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். எத்தனை நாள் இப்படி செய்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் பார்த்து அவனுக்கு இறங்கும்படிக்காக அவன் தன்னை மிகவும் தாழ்த்தினான். ஹல்லேலூயா. தாழ்த்தினான், இறங்குங்கப்பா. அவனுடைய உள்ளம் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கதறிற்று. ஹல்லேலூயா. அவன் கதறிற்று அவன் தேவனை நோக்கி, ஆண்டவரை இறங்குங்கப்பா, என் வேதனையிலிருந்து மாற்றுங்க என்று சொல்லி அவன் கதறும்படிக்காக, அவன் ரட்டிலே படுத்து கொள்ளும்படிக்காக தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தாழ்த்துமா? நம்மை தாழ்த்தும் நானால் நிச்சயமாய் நன்மை உண்டு. ஆனால் அவன்கிட்ட மனம் திரும்புதல் இல்லை. ஆண்டவர் என்னென்ன பாவங்களை குறித்து வெறுத்தாரோ, அவன் எந்த காரியங்களில பொல்லாப்பா இருந்தானோ அதையெல்லாம் விட்டு மனம் திரும்பினான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் தன்னை தாழ்த்தின காரியத்திற்காக தேவன் ஒரு நன்மையை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நியாய தீர்ப்புகள், அந்த தண்டனைகள் எல்லாம் அவன் வாழ்க்கை நாள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே வராது. ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே வரும் என்று சொல்லி தேவன் இரக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் நம்மை தாழ்த்துவோமாக. தாழ்த்துவோமாக பொல்லாத வழிகளில் இருந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாழ்த்துவோமாக. ஆனாலும் நிரந்தரமான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டால் வேண்டுமானால் நம் மனம் திரும்பி நம்மை தாழ்த்த வேண்டும். காலத்தில் மனம் திரும்ப வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 18:13 அங்கே ஒரு மனுஷன் ஆயக்காரன், அவனும் பணக்காரன், ஆயக்காரன். ஆயக்காரர்கள் என்று சொல்லி சொன்னால் பணம் வசூலிப்பவர்கள், பணம் வசூலிக்கிறவர், வரி வசூலிக்கிறவர்கள், வரி வசூலிக்கிறவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து அவன் அன்றைக்கு அவன் தன்னை தாழ்த்தின முறைகளை பார்ப்போமானால் அது ஆச்சரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 18:13 நாம் வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். அருமையான பிள்ளைகளே, இவனும் தன்னை தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் தாழ்த்தும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்.
அங்கே ஆகாப் தாழ்த்தினான், ஆண்டவரே இவ்வளவு பெரிய தண்டனையை நான் தாங்க முடியாத ஆண்டவரே என்று சொல்லி அவன் தாழ்த்தினான். ஹாலேலூயா. அதனால அந்த தண்டனையை தேவன் அவன் தலைமுறைக்கு அதை மாற்றிவிட்டார். ஹாலேலூயா. ஆனால் இங்கே அந்த ஆயக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவன் பணக்காரன். ஹாலேலூயா. அவன் போய் எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவாலயத்திற்கு முன்பாக நின்று கொண்டு தூரத்தில் நின்று கொண்டு மார்பில் அடித்து அவன் சொல்ல வேண்டுமானால் அவனுடைய உணர்வு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி இருக்கும். ஹாலேலூயா. அவன் தன்னுடைய பாவத்திற்கு வருகிற தண்டனைகள் பயங்கரமானது என்பதை உணர்ந்து ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பி அவன் மார்பில் அடித்து கொண்டு தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து அடுத்த வசனத்தில் வாசிப்போமானால், கர்த்தர் அவன் அல்ல இவனே நீதிமானாக வீட்டிற்கு திரும்பி போனான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு வரும்? ஆகாப் ராஜாவை போல தாழ்த்துவோமா, அல்லது இந்த ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்துவோமா? இந்த நாளில் ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்துவோமாக. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் தாழ்த்துவோமா? நாம் தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவருடைய செவி மந்தமாக போவதே இல்லை. ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக இரண்டாவது குறிப்பாக, நாம் ஜெப வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இறங்க வேண்டும், அவர் என்னுடைய அவருடைய கிரியை என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபத்திற்கு உதாரணமாக இந்த நாளிலே தானியேலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவன். தானியேல் ஜப வாழ்க்கை உள்ளவன். அந்த தானியேலுடைய ஜப வாழ்க்கையிலிருந்து ஒரு மூன்று ஜபிக்கிற தன்மைகளை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நாள் ஒரு இக்கட்டு வந்தது. ஸ்தோத்ரம். அவன் வாலிப வயதிலிருந்தே அவன் ஜபிக்கிறவன் தான். ஆனால் அவன் வேலைக்கு வந்த புதுசுல அவன் அரண்மனை வேலை செய்கிற காலங்களிலே புதிதாய் அப்பொழுதுதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஒரு ஜூனியர் ஆபீசராக அவன் வேலை செய்ய ஆரம்பித்த நாட்களிலே அங்கே ஒரு இக்கட்டு வந்தது. அங்கே நேபுகாத்ரேச்சார் அவர் ஒரு சொப்பனத்தை பார்த்துவிட்டு இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லார்ட்டையும் கேட்கும் பொழுது, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், இது நடக்கக்கூடிய காரியமா? ஹல்லேலூயா. எல்லா பெரிய ஆபீசர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதை யாரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் சொல்லிட்டாங்க, அறிவாளிகள் சொல்லிட்டாங்க, அறிஞர்கள் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதை யாரும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு, நான் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கொண்டு போடுவேன்னு சொல்லி சொல்லிவிட்டார். இப்போ அந்த தன்னுடைய மரணத்திலிருந்து பிழைக்கும்படிக்காக தானியேல் இன்றைக்கு ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிப்போமானால் தானியேல் 2:17-18 வசனங்களிலே நாம் வாசிப்போமா. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசிரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அருமையான பிள்ளைகளே, இங்க ஒரு ஜபக்கிற ஒரு தன்மை இருக்கிறப்ப இக்கட்டுல மாட்டிக்கிட்டோம், பிழைக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவன் ராஜாட்ட போய் தைரியமா கேக்குறான், கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஐயா, ராஜா பார்த்த சொப்பனை எனக்கு எப்படிப்பா தெரியும்? எங்க போய் கேட்டாலும் தெரியாது, ஆனா தேவனிடத்துல போய் கேட்டா தெரியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்ட இப்படிப்பட்ட அனுபவங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டு ஹல்லேலூயா என்ன செய்வது என்று சொல்லி திகைக்கிற ஒரு நேரம் இருக்குமானால், எப்படி ராஜா பார்த்த சொப்பனத்தை நான் பார்க்கிறது, எனக்கு எப்படி தெரிய வரும்? ஹல்லேலூயா.
அது தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதே. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த இக்கட்டுல இதை மட்டும் நான் செய்யாம இருந்தேனா ஹல்லேலூயா ராஜா கொன்னு போடுவாரு. இங்கே தானியல் அங்கே அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுக்கு ஒரு ஜப ஐக்கியம் இருக்கிறதே பாருங்க பாருங்க. அவன் நாலு சகோதரர்கள், அவங்க நாலு பேர் நண்பர்களாய் நான்கு பேரும் சேர்ந்து அவங்க ஜெபிக்கிறதுக்காக தானியல் போய் நண்பர்கள்ட சொல்றார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இப்படி ஜெபிக்கிற ஒரு கிருபை இருக்கா? இப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு தன்மை இருக்கா? உங்க வேலையில உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு உண்டா? ஹல்லேலூயா. அவங்க நண்பர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஐயோ இந்த இதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்ற நண்பர்களா? இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட போவோம், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் கேட்பார், நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி சொல்லுகிற உங்களுக்கு ஜெப கூட்டம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவன் தன் மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவன் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, ஆண்டவரத்தில் இரக்கம் பெறுவதற்காக நண்பர்களிடத்தெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அறிவித்து அன்றைக்கு ஜெபித்தார்கள். தேவன் அந்த நாளிலே ராத்திரியிலே தானியேலுக்கு சொப்பனத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நடக்கக்கூடாத காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டால் தானே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கூட தானியேலுடைய ஜெபத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், எவ்வளவு பேர் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை தடை பண்ணினாலும் அவந்த தடையினாலே அவனை ஜெபிக்காமல் இருக்க வைக்க முடியாது. அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறவங்களாம் ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏதாவது ஒரு சின்ன காரியம், நம்முடைய வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தாச்சுன்னா போதும், நம்ம தினமும் ஜெபிக்கிற ஜெபம் போயிடும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபம் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி மாறிடும். ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு முன்னால அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். நம்ம அதனால ஜபத்தை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரண விருந்தாளிக்கே. ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, தன்னை சிங்க கெபியிலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்று சொல்லி அறிந்தும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்ததை பார்க்கிறோம். தானியேல் 6:10 நாம் வாசிக்கலாமா? தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்கே அவனை அவன் ஜபிக்கிறத பார்த்தா அவனை தூக்கி சிங்க கபியில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த நேரத்துல கூட அவன் தன்னுடைய ஜபத்தை விடவில்லை. ஹல்லேலூயா. அது இப்ப ஐயோ நம்ம வந்து வெளியே இருந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஜெபித்தாதானே அவங்கெல்லாம் பாத்துக்குவாங்க, அதனால நான் போய் படுத்து இருந்துகிட்டே நான் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிறேன், யாருக்கு தெரியாது, எல்லாரும் நினைச்சுக்குவாங்க நான் படுத்துதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு கூட அவன் நினைக்கல பாருங்களேன். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜெபத்தை கைவிடாத ஒரு மனுஷன். அருமையான பிள்ளைகளே, அவன் சிங்க கபியிலே பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபம் அங்கே இருக்கிறதை பார்க்கிற ஆண்டவர் தம்முடைய செவி, அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. இப்படி ஜெபித்து கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களுடைய காரியத்துல அவர் நிச்சயமா நியாயம் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே இயேசு கிறிஸ்து, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போமாக. தடைகள் எவ்வளவு தடை வந்தாலும் கூட ஜெபத்தை விடாதபடிக்கு ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, தானியேலை போல ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜெபாவியை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி கேட்போமாக. ஹல்லேலூயா. இப்படியா அவன் ஜெபிக்கிறதை பாருங்களேன். தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படி நமக்கு ஒரு ஒழுங்கு வரட்டும்.
ஜெபிப்பதற்கென்று சொல்லி நேரங்கள் ஒதுக்கப்படுவதாக. ஹாலேலூயா. ஜெபிப்பதற்கென்று சொல்லி நேரங்களை ஒதுக்கி வைத்து நாம் ஜெபிப்போமாக. ஹாலேலூயா. இந்த நாட்களிலே நான் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்வது ஒரு நாளையில ஒரு 2 மணி நேரம் ஹாலேலூயா, பகல்ல 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம் என்று சொல்லி தனியாய் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டு ஜெபியுங்கள். ஹாலேலூயா. இங்கே தானியேல் 3 முறை ஜெபித்தான். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்ததாமே. இப்படிப்பட்ட ஒரு ஜெப பழக்கத்தை நமக்கு தருவாராக. 3வது ஒரு ஜெபம், இது ஒரு விசேஷித்த ஜெபம். ஹாலேலூயா. இது உபவாச ஜெபம், அது பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற உபவாச ஜெபம். ஹாலேலூயா. நம்முடைய வீட்டுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இங்கே தானியேல் 9வது அதிகாரத்தில் அவன் தன்னுடைய இனத்தாருக்காக, தன்னுடைய ஜாதி மக்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூதர்களுக்காக அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே நாம் வாசிக்கலாமா? தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கரமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அருமையான பிள்ளைகளே, இன்னும் தொடர்ந்து அவருடைய ஜெபம் பெரிய ஜெபமாக இருக்கிறது. அவன் உபவாசம் பண்ணுகிறார். எதற்காக? பாவ அறிக்கை இடும்படிக்காக. ஹாலேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பாவ அறிக்கையிட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கையிட்டிருக்கிறீங்களா? ஹாலேலூயா. இந்த தானியேல் தன்னுடைய சொந்த பாவத்திற்காக அல்ல. ஹாலேலூயா. இவன் பாவ அறிக்கையிட்டது தன்னுடைய சொந்த பாவத்திற்காகவே அல்ல. ஹாலேலூயா. எங்கள் பாவத்திற்காக என்று சொல்லி தங்களுடைய இனத்தாருடைய பாவத்திற்காக. அருமையான பிள்ளைகளே, உங்கள் வீட்டு பாவத்திற்காக நீங்கள் உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? இந்த தானியல்கிட்டிருந்து இந்த பாடத்தை படித்துக் கொள்வோமாக. தானியலிடத்திலிருந்து ஒரு பாடம் படிச்சுக்குவோம். ஹாலேலூயா. அங்கே தானியேல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவன் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நான் உபவாசம் பண்ணி என் முகத்தை தேவனுக்கு நேராக்கி அவன் ஜெபித்த ஜெபம் என்ன ஜெபம்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஜபத்தில் முதல் பகுதி அவனுக்கு பாவ அறிக்கை. ஹாலேலூயா. பாவ அறிக்கை, அவருடைய பாவத்தை எல்லாம். நம்முடைய வீட்டில் என்னெல்லாம் பாவம் இருக்கு? நம்முடைய வீட்டில் கணவனுடைய பாவம் என்ன, மனைவனுடைய பாவம் என்ன, பிள்ளைகளுடைய பாவம் என்ன, பெற்றோருடைய பாவம் என்ன, நம்முடைய எந்தெந்த காரியத்தில் யாரெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய பாவம் என்ன? ஹாலேலூயா. நாம் அதை உணர்ந்து ஆண்டவரை பாவ அறிக்கை செய்வோமாக, உபவாசம் இருப்போமாக. ஹாலேலூயா. நம்ம சபையில் நாம் பொதுவாக நாம் மாதத்திற்கு 1 நாள் பாவ அறிக்கை செய்கிற ஒரு உபவாசம் உண்டு. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். நான் அதே போல இந்த நாளிலே சனிக்கிழமை நாம் பொதுவாய் செய்வது உண்டு. ஹாலேலூயா. நாம் சனிக்கிழமை ஒரு உபவாச நாளாய் நம்முடைய வீட்டில் வைப்போமா? ஹாலேலூயா. மாசத்துல 1 நாளாகிலும் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்து உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல நம்முடைய வீட்டு பாவங்களுக்காக நாம் தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கலாம் அல்லவா? ஹாலேலூயா. அவன் எப்படி ஜெபிக்கிறான் அங்கே பாருங்கள். நாங்கள் பாவம் செய்து, 5வது வசனத்துல வாசிக்கிற பாருங்கள், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஹாலேலூயா. நம்முடைய வீட்டின் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய வீட்டில் ஒருவராகிலும் இருக்கக்கூடாதா? ஒரு தானியல் இருக்கக்கூடாதா? ஹாலேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. அவர் நிச்சயமாய் சிங்க கபியிலே பாதுகாக்க வல்லவர்.
ஹல்லேலூயா. நம்முடைய இக்கட்டில நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க நடக்கக்கூடாத ஒரு காரியத்தின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்திலும் கூட கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் தானியலிடத்திலிருந்து ஜெபிக்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் மூன்றாவதாக, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு கணவராக இருக்கலாம், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலையாளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், உங்களுக்கு படிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் உதவி செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் கையிலே கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்புகளிலே ஹல்லேலூயா ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு, ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். தானியல் 6வது அதிகாரத்தில், தானியலுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கிற பாருங்கள், தானியல் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போமா. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அருமையான பிள்ளைகளே, இங்க பாருங்க, எதிரிகளுக்கு கூட குற்றப்படுத்த முடியாது வேலையில அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதான அளவிற்கு ஒரு உண்மை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில இந்த உண்மை என்கிற வார்த்தையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் கள்ளத்தனம் பண்ணல, நான் ஒன்றும் தப்பு பண்ணல. அருமையான பிள்ளைகளே, அது எல்லாம் அந்த உண்மைக்குள்ள அடங்கியிருந்தாலும் அது போதாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 பேருக்கு அவரவர்களுக்கு என்று சொல்லி தாளந்தை கொடுத்தார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, இருவனுக்கு ஒரு தாளந்து என்று சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு தாளந்தை பெற்றவன், நான் ஒன்றும் பண்ணவில்லை, நான் அப்படியே பத்திரமாய் வைத்திருந்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது, பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்மிடத்துல கொடுத்த பொறுப்புகளிலே அது எல்லாவற்றிலும் நன்மை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நான் செய்கிற வேலையில ஒரு நன்மை கிடைக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு யார் அந்த வேலையை கொடுத்துருக்காங்களோ, நான் இந்த வேலையை செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கணவனா இருப்பதற்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால், நான் வீட்டில் நான் கணவனா இருப்பதனாலே ஒரு நன்மை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. மனைவியா இருக்கிறபடினாலே, மனைவி என்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, ஆனா மனைவியா இருக்கிறபடினாலே வீட்டுல ஒரு நன்மை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இங்கே தானியலுக்கு அந்த ராஜா என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்திருந்தாரோ, அந்த வேலையில அவன் கள்ளத்தனம் பண்ணலைங்கிறது மட்டும் இல்ல, அருமையான பிள்ளைகளை, அவன் செய்கிற வேலையெல்லாம் செம்மையா இருந்துச்சு. என்ன காரியத்துக்காக அந்த வேலையை கொடுத்தாரோ, அந்த காரியம் எல்லாம் நினைச்சதை விட அழகா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நினைச்சதை விட அழகா செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்படி செய்யறதுனால அவன்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. கொடுத்த வேலையை சரியா செய்யல அப்படின்னா பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லி நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கையில கொடுத்த வேலைகளை நான் பொறுப்பாய் செய்யாவிட்டால் நாம் பொல்லாத ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இங்கே தானியேல் அங்கே பார்க்கிறோம், அவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கத்தக்க முகாந்திரம் ஒன்றும் இல்லை. அப்படி நாம் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை செய்வோமாக. ஆண்டவர் சிங்க கெவியிலே நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சிங்க கெவியிலே பாதுகாக்கிற அன்றைக்கு அவனிடத்துல அவன் சொல்லும் பொழுது, நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். நாம் 4வது காரியமாக, நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மைப்படுத்தும் பொழுது
ஜெபிக்கும் பொழுது, உண்மை உள்ளவர்களாய் வாழும் பொழுது, இந்த மூன்று நேரங்களிலும் நாம் தேவனை விசுவாசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் என்ன விசுவாசம்? என் தேவன் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் என்னை பார்க்கிறார், என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் பேர்ல அங்கே தானியேல் நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அங்கே தானியேல் 6:23 வாசிப்போமா? தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அருமையான பிள்ளைகளே, அவன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்க கெபியிலே அவனுக்கு ஒரு சேதம் வராததற்கு காரணம், ஒரு காரணத்தை சொல்ல, அவன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியினால். நாம் தாழ்மையாயிருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது ஆண்டவரை விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவரை விசுவாசித்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. எதை விசுவாசிப்பது? ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாய் வேலை செய்யும் பொழுது என் தேவன் பார்க்கிறார், என் தேவன் என்னை பலப்படுத்த, என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. சிங்க கெபியிலே போடுகிற நேரத்திலும் அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. இப்படி நாம் விசுவாசித்து நாம் தேவனிடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். ரட்சிக்கக்கூடாத இடங்கள் எந்த இடம் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக ரட்சிப்பார் என்கிற நன்மைகள் அங்கே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அதற்காக நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, எங்களை கர்த்தாவே பாதுகாக்க வல்லவர், ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவரே, கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்மை செய்வீராக அப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரிடது பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக நாம் இந்த தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படிக்காக நமக்குள்ளாக தாழ்மை வேண்டும். ஹல்லேலூயா. ஆயக்காரனை போல பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்மை தாழ்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகாப்பை போல தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டாம் அருமையான பிள்ளைகளே. அந்த ஆயக்காரனை போல தாழ்த்துவோமாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தானியேலை போல ஒரு ஜெப வாழ்க்கை. நமக்கு ஒன்று முடியாது, இனிமேல் எந்த பக்கம் போவோம் என்று சொல்லி தெரியவில்லை என்கிற நேரத்திலும் நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெபத்தை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபத்தில் தடித்திருப்போமாக. ஹல்லேலூயா. ஜெபத்தை தடை செய்யாதபடிக்கு ஜெபத்தில் தடித்திருப்போமாக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் ஜெபித்தல கற்றுக்கொண்டோம். அவன் பாவ அறிக்கை செய்து தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்தான். ஹல்லேலூயா. நாம் அதே போல ஜெபிப்போமாக. நம்முடைய வீட்டின் பாவங்களை அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. அது நம்முடைய வீட்டில் ஓ அவர் செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம வீட்டு பாவங்க அது. ஹல்லேலூயா. கணவன் செய்தாலும், மனைவி செய்தாலும், பிள்ளைகள் செய்தாலும் நம்ம வீட்டின் பாவம். நம்முடைய வீட்டின் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. உண்மை உள்ள நம்முடைய பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அந்த பொறுப்புகள் நன்மையாய் மாற வேண்டும். அந்த பொறுப்புகளிலே நன்மை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாய் ஜீவிப்போமாக. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை விசுவாசிப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறான். வர நீர் நன்மை செய்கிறவராயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உம்மால் எந்த நேரத்திலும் எங்களுக்கு நன்மை செய்ய முடியும். உம்முடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே,
அப்பா இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு யார் தருவார் என்று சொல்லி கேட்டாலும் ஆண்டவரே வனாந்திரத்திலும் நீர் உதவி செய்ய உம்மால் கூடும். ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி ஆண்டவரே தாழ்மையோடு நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜப வாழ்க்கையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் குற்றமற்ற வாழ்க்கையை வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே விசுவாசித்து நீர் இதை செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. உடைய அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இந்த பொல்லாத நாட்களிலே எல்லா பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதியும் போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பீராக. தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை போஷி தருளுவீராக. ஆண்டவரே அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன். லீலுயா லீலுயா லீலுயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.